ஆப்பிள் என்றதுமே நம் நினைவுக்கு இருப்பது நம்ம சாப்பிடக்கூடிய ஆப்பிளை நினைவு கொள்வோம். ஆனால் நான் சொல்ல விரும்புவது ஆப்பிள் நிறுவனம் கம்ப்யூட்டர் நிறுவனங்களை நடத்திய ஒரு முதலாளி. அவர் சொல்லுகிறார், அவருடைய இறுதி வாக்குகளும் இவ்வாறாக அமைகிறது. கோடிகளை குவித்தாலும் ஆப்பிள் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்சனின் இறுதி வாக்கு மூலம், நான் வணிக உலகில் வெற்றியின் உச்சத்தை தொட்டிருக்கிறேன். பிறரின் பார்வையில் என் வாழ்க்கை வெற்றிகரமானதுதான். எப்படி இருந்தாலும் என்னுடைய பணி சுமைகளை எல்லாம் தாண்டி நானும் என் வாழ்க்கையில் ஒரு சில மகிழ்ச்சியான தருணங்களை சந்தித்திருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன். பணமும் வசதிகளும் மட்டுமே வாழ்க்கை இல்லை என்பதை என் வாழ்க்கையில் இறுதி கட்டத்தில்தான் அறிந்து கொண்டேன். இதோ இந்த மரண தருவாயில் நோயின் படுக்கையில் படுத்துக்கொண்டு என் முழு வாழ்க்கையையும் திரும்பி பார்க்கும் பொழுது இந்த தருணத்தில் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த அங்கீகாரங்கள், பணம், புகழ், சொத்து, செல்வாக்கு எல்லாமே செல்லா காசாக பொருளற்றதாக மரணத்தின் முன் தோற்று போய் நிற்பதை உளமாற உணர்கிறேன். இந்த இருளில் என் உயிரை தக்க வைக்க போராடி கொண்டிருக்கும் மருத்துவ இயந்திரங்களின் மெல்லிய சத்தங்கள் மட்டும் காதுகளில் ரிங்கடிக்கிறது. கடவுளின் மூச்சுக்காற்றையும் மரணத்தையும் மிக மிக அருகில் உணர்கிறேன். வாழ்க்கையில் நாம் வாழ்வதற்கு போதுமான பணத்தை ஈட்டிய பின் பணத்திற்கு தொடர்பில்லாத மனதிற்கு தொடர்புடைய சிலவற்றையும் சம்பாதிக்க வேண்டும் என்பது இப்போது எனக்கு புரிகிறது. அவை உறவாகவோ நட்பாகவோ கலையாகவோ அறமாகவோ நம் இளமையின் கனவாகவோ இருக்கலாம். அவைதான் வாழ்வில் மிக மிக இன்றியமையாதன என்பதனை காலங்கடந்து இப்போது நான் உணர்கிறேன். பணத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு ஓடும் மனிதனின் வாழ்க்கை முற்றிலும் வேறு திசையில் திரும்பிவிடுகிறது. என் வாழ்க்கையைப் போல கடவுள் நம் புலன்களின் மூலம் அனைவரின் மனதிலும் இருக்கும் அன்பை உணரச் செய்யும் ஆற்றலை கொடுத்திருக்கிறார். பணத்தால் நாம் உண்டாக்கியிருக்கும் அனைத்து மகிழ்ச்சியும் வெறும் மாயைகளே. நான் சம்பாதித்த பணம் எதையும் என்னுடன் கொண்டு போக முடியாது. நான் மகிழ்ந்திருந்த என் நினைவுகள் மட்டுமே இப்போது என்னுடன் இருக்கின்றன. அன்பும் காதலும் பல மைல்கள் கடந்து உங்களுடன் பயணிக்கும். வாழ்க்கைக்கு எந்த எல்லைகளுமே இல்லை. எங்கு செல்ல ஆசைப்படுகிறீர்களோ அங்கு செல்லுங்கள். தொட நினைக்கும் உயரத்தை உச்சத்தை தொட முயலுங்கள். நீங்கள் வெற்றி அடைவது உங்கள் எண்ணத்திலும் கைகளிலும் தான் உள்ளது. உங்கள் பணத்தை வைத்து நீங்கள் என்ன வேண்டுமானாலும் வாங்கலாம். ஆனால் அந்த பணத்தின் மூலம் உங்கள் வலியை உங்கள் துயரை யாரும் வாங்கிக் கொள்ளுமாறு செய்யவே முடியாது, முடியவே முடியாது. பணத்தின் மூலம் வாங்கும் பொருட்கள் தொலைந்துவிட்டால் மீண்டும் வாங்கிவிடலாம். ஆனால் நீங்கள் தொலைத்து அந்த பணத்தால் வாங்க முடியாது என்ற ஒன்று உண்டென்றால் அது உங்கள் வாழ்க்கைதான். வாழ்க்கையில் எந்த கட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, இப்பொழுதாவது வாழ்க்கையை வாழத் தொடங்குங்கள். நாம் நடித்து கொண்டிருக்கும் வாழ்க்கை என்னும் நாடகத்தின் திரை எப்போது வேண்டுமானாலும் இறக்கப்படலாம் என்பதனை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தினருக்கு, பெற்றோருக்கு, மனைவிக்கு, மக்களுக்கு, உறவினருக்கு, நண்பர்களுக்கு, இயலாதவர்களுக்கு அன்பை வாரி வாரி வழங்குங்கள். உங்களை நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். அனைவரையும் மனமாற நேசியுங்கள், நேசியுங்கள், நேசித்துக் கொண்டே இருங்கள். மரண படுக்கையிலிருந்து ஸ்டீவ்.